ராஜாவில் நான் பார்த்த படம் அட்டு அட்டான ஒரு ஏரியா சென்னையில் இருக்கிற வந்து நார்த் மெட்ராஸ் வந்து காமிக்கணும் அப்படின்னா அந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம் ரத்தன் லிங்கா படத்தை டிவைட் பண்ணியிருக்காரு நம்ம நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி பல படங்கள் பார்த்துருப்போம் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் படம் பார்த்துருப்போம் இது வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணார்பேட்டை படம் பார்த்திருப்போம் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு நார்த் மெட்ராஸை இப்படியும் காமிக்க முடியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் தாண்டி இந்த படத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா நான் அட்டு அப்படின்ற ஒரு இடையில் ஒரு அட்டா ஒரு லோகலாக ஒரு அஞ்சு பசங்க இருப்பாங்க அந்த அஞ்சு பசங்களை ஒருத்தர் தான் ஹீரோ ஒரு ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காசு குத்தாக யார் கொலை பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து ஒரு கவுன்சிலர் வந்து போட்டு தள்ளுறவாங்க போட்டு தள்ளோனே ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருவாங்க அதுக்கப்புறம் கடைசியில் வெளியே வந்தாங்களா இல்லையான்ற ஒரு கதையாக இருக்கும் அதில் லவ் இருக்கும் இதெல்லாம் கலந்ததான் அட்டு அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ஹீரோ ரிஷி அவர் பேர் ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு நியூ ஃபேஸ் அதெல்லாம் தாண்டி அவரோட லுக் வைஸ்லாம் பார்க்கும்போது செம்ம அட்டாக இருக்கார் லோகராக இருக்கார் அதே மாதிரி அவர் வந்து இந்த கத்தி சண்டை செய்கிறதா இந்த சண்டை போடும்போது இந்த எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம லட்டாக இருக்குது லோகலாக இருக்குது ஆனால் அவர் பேசும்போது போது ஆகட்டும் சில இடத்துல வந்து அந்த ஃபைட் சீக்கர்ஸ்லாம் பார்க்கும்போது லைட்டாக சிங்க் ஆகிற மாதிரி தோணுது அப்படிலாம் இருந்துச்சு ஆனால் அந்த படத்தோட ஹீரோயின் அர்ச்சனா ரவி அவங்களும் சினிமா அவங்களோட ஒர்க் நல்லா கொடுத்து போயிருக்காங்க அடுத்து இந்த படத்தில் வர எல்லா எம்எல்ஏ வர ஒரு கேரக்டர் வருவார் கவுன்சிலராக ஒருத்தர் வருவார் இந்த மாதிரி வர எல்லா கேரக்டருமே சென்னைக்கு உண்டான ஒரு கேரக்டராக இருக்கும் ஒரு லோக்கலான ஒரு ஏழாவது ஒருத்தர் பார்க்கணும்னா எப்படி இருக்குமோ அது அப்படியே நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னா சினிமோட்டோகிராஃபி எப்பயுமே வந்து அது நார்த் மெட்ராஸ் ஒரு படம் நான் இப்போ மெட்ராஸ் படம் நான் பார்த்துருப்போம் ஒரு சாயல்லே இருக்கும் செம்மையாக காமிச்சிருந்துருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து லைட் இருந்து இந்த படத்தில் இருக்க சினிமோட்டோகிராஃபர்லேருந்து ஆர்ட் ஒர்க்லேருந்து எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக கொடுத்து படத்தை ஒரு ஃப்ளேவராக எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஹீரோவோட எஃபெக்ட்லாம் தெரியும் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா மியூசிக் போபோ சசீஸ் பண்ணியிருக்காரு நம்ம குளிர் நூறு டிகிரி படம் பார்த்துருப்போம் அந்த படத்தோட மியூசிக் தான் இந்த படத்தில் பண்ணிருக்காரு பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்திருக்கும் இந்த படத்துலையும் பாட்டு நல்லா இருக்கு அடுத்த இந்த படத்தை வந்து ஆர் கே சுரேஷ் வந்து வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி மியூசிக்கும் ஸ்டூடியோ நைன் பண்ணியிருக்காங்க அப்போ அவர் ஒரு ரிலீஸ் பண்ணார்னா அந்த படம் எப்படி இருக்கும் என்ன பிராண்டில் இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி படம் தான் இந்த படத்தில் வர கதை ஆகட்டும் நாட் ஆகட்டும் ட்விஸ்ட் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம பல படத்தில் பார்த்துருந்தாலும் இவங்க சொல்ல வேண்டிய விதம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக சொல்லி அவங்க திட்டத்துக்கு போயிருக்காங்க பட் சில இடத்துல லேக்லாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஹாஃப்ல வந்து யோகி பாபு இருப்பார் அதனால கொஞ்சம் அப்படியே லேக் இல்லாமல் அப்படின்னு போயிட்டு இருக்கும் அப்படியே செகண்ட் ஹாஃபில் பார்த்தா வந்து யோகி பாபு இருப்பார் ஆனால் வந்து காமெடி கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆன மாதிரி இருக்கும் என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சம ஸ்பீடாக விரு விருன்னு போகணும் செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் லைட்டாகவும் கொஞ்சம் கிளம்பாக்ஸ் ஸ்பீடாக போகும் இதெல்லாம் கலந்து ஒரு படமா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேஸில் ஸ்க்ரீன் பிளேல ஓகே கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலில் அப்படியே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அவங்க ஹெவியாக எஃபெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னொரு நல்ல லெவலுக்கு போயிருக்கும்ன்றதான் நம்பணும் அந்த வகையில் இந்த படம் வந்து நான் பார்த்து சென்னை வாசியாக நீங்கள் நார்த் மண்டஸ்ட்ரா நீங்கள் இருக்கீங்களா லோக்கல் படம் ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக நம்பி போய் தேட்டரில் பார்க்கலாம் என்ன தான் இந்த படம் யூஏவாக இருந்தால் அந்த மாதிரி பெரிய விஷயம்னா இல்லை நல்ல ரீசெண்டாக ஃபிஃப்கள் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படம் இருந்துச்சு ஸோ நான் பார்த்து அதனால் அவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் பார்க்கணுன்னா போய் என்ன பண்ணோன்னா தேட்டரில் மட்டும் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் சைடில் லைக் இருக்கும் பண்ணிடுங்க கமெண்ட் இருக்கும் பண்ணிடுங்க முக்கியமாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துங்க நன்றி